நானும் போதுங்கிற மனசு இருக்குது. எப்படின்னா எனக்கு தேவையானவற்றை தேவன் கொடுத்து, எனக்கு ஒரு நல்ல வீடு கொடுத்து, நல்ல வந்து செட்டில்மெண்ட் கொடுத்து அப்படின்னா நீங்கள் போதும்ன்றீங்க. என் கூட இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் தேவன் அதை கொடுத்து, என் கூட இருக்க உடன் வேலையாட்கள் கொடுத்து, என் சர்ச் மெம்பர்ஸு கொடுத்து, நான் பார்க்குற என்னோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவைகளுக்கு அதிகமாக கொடுத்து முடித்த உடனே நான் சொல்லுவேன் போதும், நானும் போதும்னு சொல்லுவேன். ஆனால் நான் போதும்னு சொல்கிறது வேறு டைமில் சொல்லுவேன். என் நண்பருக்குரியவர்களே, ஸோ ப்ராஸ்பரிட்டியை குறித்து ஒரு ஸ்கிரிப்சுரல் ஃபவுண்டேஷன் பேச வேண்டும் என்று சொல்லி நீண்ட நாட்களாக ஆவியானவர் உந்தி தள்ளுகிறார். ஸோ மறுபடியும் வேறு விஷயங்களை போனாலும் ஆவியானவருடைய உந்துதல் படி மறுபடியும் இந்த விஷயத்தை நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். அ சாலிட் ஸ்கிரிப்சுரல் ஃபவுண்டேஷன், வேத வசனத்தின்படி ஐஸ்வர்யத்தை குறித்த ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பு நமக்கு தேவையானதாக இருக்கிறது, ஒரு சேனல் நமக்கு தேவையானதாக இருக்கிறது. ஏனென்றால் வாய்க்கால்கள் வெட்டப்படும் போது தான் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் என்ன செய்யப்படும், நிரப்பப்படும். இப்போ என்னென்னா, சிலுவையிலே இயேசு எல்லாவற்றையும் முடித்து விட்டார். ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு கொண்டு வந்து சேர்க்கிற வாய்க்கால்கள் மூடப்பட்டு இருக்கும் என்றால் நம் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ ஐஸ்வர்யத்தை குறித்து நமக்கு சரியான வாய்க்கால்கள் வெட்டப்பட்டு இருக்க வேண்டும் என்று நான் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் சொல்கிறேன். ரொம்ப முக்கியம். சிலரை பார்த்தா வந்து ஐஸ்வர்யமே தேவையில்லைன்ற மாதிரி வந்தெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். தேவையான தேவையில்லை என்று சொல்கிறது யாராவது இருக்கிறீர்களா? எங்கள் லீடர் அடிக்கடி சொல்லுவார், ஒரு ஹீலிங் மினிஸ்டர் உள்ளே வந்தவொடனே எத்தனை பேர் உங்களுக்கு வியாதியாக இருக்கிறீங்க அப்படின்னு இப்போ நான் கேட்டேன்னா, எத்தனை பேர் வியாதியாக இருக்கீங்க கை தூக்குங்க, பலவீனமாக இருக்கிறவங்க கை தூக்குங்க, 1, 2, 3, 4, 5. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ஹீலிங் மினிஸ்டர்னா இந்த 5 பேருக்கு தானே யூஸ் ஆவேன். எத்தனை பேர் பண பிரச்சனையில் இருக்கீங்க கை தூக்குங்க. இப்போ நான் உங்கள் எல்லோரும் யூஸ் ஆகிறேன் பாருங்கள். ஸோ இந்தியாவின் மிக முக்கியமான அனாயிட்டிங் என்ன அனாயிட்டிங்கன்னா ப்ராஸ்பரிட்டி அனாயிட்டிங். கை தட்டுங்க ஒரு தவறு. ஆமேன். எஸ், இந்திய தேசத்திற்கு ஐஸ்வர்யம் தேவையாக இருக்கிறது. ஆமேன். ஹேகின் வந்து எழுதின லெட்டரில் அவர் சொன்ன வார்த்தையை மறக்கவே முடியாது, அமெரிக்கர்களின் தேவன் இந்தியர்களின் தேவன். அமெரிக்காவை தேவன் ஆசீர்வதிக்க முடியும் என்றால் இந்தியாவிலே இந்தியாவை தேவன் ஆசீர்வதிக்க முடியும். ஆமேன். அமெரிக்காவுக்கெல்லாம் யாரும் வந்து என்ன சொல்ல வந்து இமிடியட் டிசைபிள் எவனும் போலங்க, 12 பேரில் எவனும் அமெரிக்கா போல, ஆனால் இந்தியா வந்தாங்க. ஆகவே என் அன்புக்குரியவர்களே, ஒரு மிகப்பெரிய தேவனுடைய திட்டம் இந்தியாவை குறித்து இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை குறித்து இருக்கிறது. அதில் வந்து எதற்காக நாம் ஐஸ்வர்யத்தை பேசுகிறோம், மிக முக்கியமான விஷயம், இயேசு சிலுவையிலே ஜீவனை விட்டபோது தரித்திரத்திற்கும் சேர்த்து தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தரித்திரத்தையும் சேர்த்து தான் சுமந்தார். ஸோ சிலுவையிலே என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கும் படிக்கு தேவன் தரித்திரரானார். முக்கியமான அடிப்படை வசனம், ஒரு ஃபவுண்டேஷன், ஸ்கிரிப்சுரல் ஃபவுண்டேஷன். நான் ஐஸ்வர்யவான் ஆகும் படிக்கு அவர் தரித்திரரானார். ஸோ நான் அவர் தரித்திரரானது உண்மை என்றால் நான் ஐஸ்வர்யன் ஆகப் போவதை யாராலும் தடுக்க முடியாது என்பது உண்மை. இரண்டாவது, நான் ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமாம், உங்களுக்கு அப்படி விருப்பம் இல்லைன்னா ரீடைரக்ட் பண்ணி விடுங்க. மறுபடியும் அதை தான் சொல்கிறேன், உங்களுக்கு பிடித்தம் இல்லைன்னா பிடித்தம் இல்லை என்று சொல்லுங்கள். இல்லை சார், போதும் என்கிற மனதுடனே கூட தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். வசனத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். போதும் என்பது ஆளுக்கால் என்ன செய்யுது, மாறுது. போதும் என்கிற மனது சுயநலம் என்று சொல்கிறேன். நானும் போதுங்கிற மனசு இருக்குது. எப்படின்னா எனக்கு தேவையானவற்றை தேவன் கொடுத்து, எனக்கு ஒரு நல்ல வீடு கொடுத்து, நல்ல வந்து செட்டில்மெண்ட் கொடுத்து அப்படின்னா நீங்கள் போதும்ன்றீங்க. என் கூட இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் தேவன் அதை கொடுத்து, என் கூட இருக்க உடன் வேலையாட்கள் கொடுத்து, என் சர்ச் மெம்பர்ஸு கொடுத்து, நான் பார்க்குற என்னோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவைகளுக்கு அதிகமாக கொடுத்து முடித்த உடனே நான் சொல்லுவேன் போதும், நானும் போதும்னு சொல்லுவேன். ஆனால் நான் போதும்னு சொல்கிறது வேறு டைமில் சொல்லுவேன். அப்போ போதும்னு நீ எதை போதும்னு சொல்லுவேன்னு கேளுங்க. அவன் எதை போதும்னு சொல்கிறான்னா அதை வச்சு அவன் எவ்வளோ பெரிய சுயநலவாதின்னு தெரிஞ்சிடும். எனக்கு போதாது,
ஏனென்றால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பேன் என்பது மட்டும் என் மீது இருக்கிற வாக்குத்தத்தம் அல்ல, அல்லது என் பிதாவாய் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பேன் என்பது மட்டுமல்ல, தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்பது மட்டுமல்ல, நானே ஆசீர்வாதமாய் இருப்பேன். நீங்கள் ஆசீர்வாதமாய் மற்றவர்களுக்கு இல்லாவிட்டால் நீங்கள் ஐஸ்வர்யவான் ஆகித்தான் ஆகணும். நீங்கள் வந்து இல்லை நான் வந்து திருப்தியாக இருக்கிறேன் அப்படின்னா டக்குன்னு ஒரு 2 லட்சம் ரூபா செக் எழுதி கொடுங்க, நான் ஒத்துக்கிறேன். இல்லை சார் அவ்வளோக்கு இல்லைன்னா அப்போ ஐஸ்வர்யவான் ஆகு, ஒன்று அதை செய் இல்லை இதை செய், கொடுக்கவும் மாட்டேன்ற அப்புறம் போதும் போதும் கூப்பிட்டு நறுக்குன்னு தலையில் கொட்டிடுவேன். நிறையா பாஸ்டர்ஸ் இருக்காங்க ஐஸ்வர்யத்தை பேசவே மாட்டோம் நாங்கள், எங்களுக்கு ஐஸ்வர்யம் தேவையில்லை எங்களுக்கு போதும். உனக்குள் பூமியில் உள்ள சகல நாடுகளும் ஆசீர்வதிக்கப்படும். நான் சொல்லுகிறேன், என் தேசத்தில் இருக்கிற வியாதியை சுகமாக்க வேண்டுமென்றால், வியாதி இல்லாத உலகத்தை நான் சிருஷ்டி ஏற்படுத்த வேண்டுமென்றால் எனக்கு சுகமளிக்கக்கூடிய வரம் தேவை. சுகம் தேவை வேறு, சுகமளிக்கிற வரம் வேறு. சுகம் என்னதான் சுகமாக்குது, சுகமளிக்கிற வரம் எல்லோரையும் சுகமாக்குது. சுகமளிக்கிற வரம் எனக்குள் இருக்கும் என்றால் என்னை சுற்றி ஒரு ஆரோக்கியமான ஒரு தேசத்தை உருவாக்குகிறேன். அப்படித்தான் என் தேசத்தின் தரித்திரத்தை நான் மாற்ற வேண்டும் என்றால் மீதியை ஃபில்அப் பண்ணிக்காங்கன்றேன் கையை திட்டிட்டு. ஆமேன். எனக்கு பணம் வேண்டுமல்ல, பணம் எனக்கு ஒரு வரமாக இருக்கு. நல்லா கையை தட்டுங்களேன் கொஞ்சம் மச மசம் இல்லாமல்.